ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு காலத்துல இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் மேலே ஒரு பெரிய மரியாதை வந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பட்டய கலப்பின படம் தான் சந்திரமுகி இந்த சந்திரமுகியோட இரண்டாம் பாகம் தயாரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதை பத்தி என்னென்ன தகவல்கள்லாம் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி என்னோட இயக்குனர் பி வாசு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சந்திரமுகியோட முதல் பாகத்துல கதை வேற மாதிரி இருந்தது அதே மாதிரி இரண்டாம் பாகத்துலேயும் கதை வேற மாதிரி இருக்கிறதுனால முதல் பாட்டில் நடிச்சவங்க யாருமே செகண்ட் பாட்டில் நடிக்க மாட்டாங்க அதை விட ரஜினி நடிக்கிறார் அப்படின்னு சொன்ன தகவல் உண்மையாலுமே உண்மை கிடையாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் வெளியான படம் தான் சந்திரமுகி இது ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த அடுத்த பாகம் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில பதினஞ்சு வருஷம் கழிச்சு நடிகர் லாகவா லாரன்ஸ் நடிப்பில் வாசு இயக்கத்தில் சந்திரமுகி டூ வர இருக்கிறத தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு மலையாளத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இருக்கு அப்படிங்கிறதுனால முதல் பாகத்துல நடிச்சவங்க யாருமே ரெண்டாவது பாகத்துல கிடையாது அது மட்டும் இல்லாம ரஜினி நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல் உண்மையானது கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு இப்போ ராகவா லாரன்ஸ் ருத்ரா திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு சந்திரமுகி படத்தோட படப்பிடிப்பு தொடங்க இன்னும் திட்டமிட்டு இது மட்டும் இல்லாம இதுல நடிக்க இருக்க நடிகைகள் பத்தியும் பல வதந்திகள் பேசிட்டு இருக்காங்க ஜோதிகா கேரா அத்வானி சிம்ரன் இவங்க பேர்லாம் வந்து அடிபடுது கதையோட வேலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் பத்தின விவரத்தை சீக்கிரமாவே நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்ட் ஒன் பட்டையை கலப்பிச்சோ அதே மாதிரி பார்ட் டூக்கு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அதுக்கடுத்துதான் பாத்தீங்கன்னா பொதுவாகவே படங்கள் வெளியானதுமே தியேட்டர்ல முதல் ஷோ வந்து பார்த்துட்டு பட்டையை கலப்பிட்டு இருப்போம் இப்போ வந்து பெரும்பாலும் இந்த கொரோனாக்கு அப்புறமா படங்கள் வந்து அங்குகள் வெளியாகிறத விட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெளியாகிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் சினிமா ரசிகர்கள் மத்தியில் சோனி லைவ் பிரபல ஸ்ட்ரீமிங் தலங்கள்ல ஒன்றா இருந்துட்டு வருது இருந்தாலுமே தென்னிந்திய ரசிகர்களை பெருசா பிரைம் வீடியோ நெட்ஃபிளிக்ஸ் கவர்ந்த அளவுக்கு சோனி லைவ் கவர்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தமிழ்ல வால் கசட தபர கடைசி விவசாயி நரகாசுரன் இந்த படங்கள்லாம் சோனி லைவ்ல நேரடியாவே வெளியாக இருக்குன்னு முன்னாடியே தகவல்கள் வெளியாயிடுச்சு

இரண்டு திரைப்படம் வெளியாக போறதாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நரகாசுரன் கடைசி விவசாயி அடுத்த மாதம் ஓடிடி ரிலீஸுக்கு தள்ளி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னுமே வந்து வெளியில் வரல வெளியில வந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஓடிடியில் இந்த படங்களை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க அதுக்கான வரவேற்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்